கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு தளபதி விஜய் அவர்கள் இப்போ நேர்ல போய் அவரோட அஞ்சலியை செலுத்தியிருக்காரு. உடல்நல குறைவினால பாதிக்கப்பட்டு உயிரிழந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மரணத்துக்கு பல பிரபலங்கள் காலையிலிருந்து அவங்களோட இரங்கலை நேர்ல போய் செலுத்திட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல பேரோட வாழ்க்கையில திருப்பு முனையா இருந்திருக்காரு. அதுல முக்கியமான ஒரு நபர் தளபதி விஜய்னே சொல்லலாம். தளபதி விஜய் அவர்களே இது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அப்பா ஏன் என்ன விஜயகாந்த் அவர்களோட படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, மூல முடுக்குல இருக்கிற எல்லாருக்குமே விஜயகாந்த் அவர்களை தெரியும், எல்லாரையுமே அவர் ரீச் பண்ணியிருந்தாரு. அந்த நேரத்துல நான் விஜயகாந்த் அவர்களோட படத்துல நடிச்சா என்னோட வாழ்க்கையும் மாறும், எனக்கும் ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் அப்பா என்ன விஜயகாந்த் அவர்களோட படத்துல நடிக்க வச்சாரு. அது இப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகி நானுமே ஒரு நல்ல இடத்துல இருக்கேன் அப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் விஜயகாந்த் பத்தி சொல்லியிருந்தாரு. எஸ்இசி அவர்கள் விஜய உங்க படத்துல நடிக்க வைக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்டே எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாம தாராளமா நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி செந்தர பாண்டி படத்துல தனக்கு ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ கொடுத்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம விஜயகாந்த் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு. தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டரா இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லணும். இதனால கண்டிப்பா விஜய் அவர்கள் நேர்ல வந்து விஜயகாந்தோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரோட இரங்கலை தெரிவிப்பார் அப்படின்னு காலையில இருந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் இப்போ நேர்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட உடலை பார்த்து அஞ்சலி செலுத்தி அவரோட குடும்பத்துக்கு ஆறுதலும் தெரிவிச்சிருக்காரு.